சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சியான செய்தி, தமிழகம் முழுவதும் தீபாவளிக்கு அடுத்த நாள் நவம்பர் 5 வெள்ளிக்கிழமை பொது விடுமுறை அறிவிப்பு. தமிழக அரசின் அரசாணை தற்சமயம் வெளியீடு. ஸோ இந்த அறிவிப்பில் இந்த அரசாணையில் என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்காங்க பற்றின முழுமையான தகவல் வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்து தரக்கூடிய பயனுள்ள தகவல் உடனுக்குன்னு தெரிஞ்சிக்க புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் நவம்பர் 4 தீபாவளி பண்டிகையானது கொண்டாடப்பட இருக்குது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை வியாழக்கிழமை வர்றதால ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை இருந்தாலும் பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று மீண்டும் திரும்புவது அப்படின்றது சாத்தியம் இல்லை அப்படின்றதால தொடர்ந்து அரசாங்கத்துக்கு தீபாவளிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை விடுமுறை நாள் அறிவிக்கணும், தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்த வண்ணமாக இருந்தாங்க. தற்சமயம் அரசாங்கம் அவருடைய கோரிக்கையை ஏற்று 5/11/2021 வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்குமாறு தற்போது ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இந்த அரசாணை என்பது பார்த்தீங்கன்னா வருகின்ற 5 தேதி அதாவது வெள்ளிக்கிழமை என்று விடுமுறை விடப்படும். அதற்கு பதிலாக 20 நவம்பர் 3 சனிக்கிழமை வந்துட்டு வேலை நாளாக அறிவித்து தமிழக அரசாங்கம் உத்தரவிட்டிருக்காங்க. இதற்கான அதிகாரப்பூர்வமாக அரசாணை தற்சமயம் தான் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாணையின்படி பார்க்கும்போது தொடர்ந்து 4 நாட்கள் அதாவது வியாழன், வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 4 நாட்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை நாளாக அறிவிக்கப்படுது. அதே போல் பள்ளிகளும் கல்லூரிகள் எதுவுமே செயல்படாது அப்படின்ற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பான தற்சமயம் வெளியாக இருக்குது. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மறக்காமல் நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.